சாமானியனையும் அரசியல் பேச வைக்கும் டிஜிட்டல் திணைக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி பிடிஆருக்கு எதிராக அமைச்சர்கள் திரண்டுகிட்டு வராங்க என்ன செய்ய போறாரு ஸ்டாலின் வாங்க பார்க்கலாம் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி மின்னம்பலம் யூடியூப் சேனல்ல ரெண்டு அமைச்சர்கள் எதிர்கட்சியை போல பகிரங்கமா வெளிப்படையா மோதிக்கிட்ட வீடியோவை பார்த்திருப்பீங்க அது பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் மதுரையில் கூட்டுறவு வார விழாவில் பேசின நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தமிழகத்தில் கூட்டுறவுத்துறை வெளிப்படையாக இல்லை இந்த துறையில் நிறைய கடத்தல்கள் நடைபெறுது அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வெளியாகுது ஆக இந்த துறையின் மீது எனக்கு திருப்தி இல்லை அப்படின்ற ரீதியில் பேசியிருக்காரு இதனால தமிழக அரசின் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி இந்த தகவலை உடனே கடும் அதிருப்தி அடைஞ்சிருக்காரு அது மட்டும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ரேஷன் கடைகளை பற்றி பேசியதால உணவுத்துறை அமைச்சரான சக்ரபாணியும் கடுமையான கோபம் அடைஞ்சிருக்காரு நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இப்படி பேசின சில மணி நேரங்களிலேயே அமைச்சர்கள் ஐப்பரியசாமி மற்றும் சக்கரபாணி ரெண்டு பேரும் முதல்வர் கிட்ட பேசுறதுக்காக எவ்வளவோ முயற்சி செஞ்சிருக்காங்க ஆனால் அவர் வேறு ஏதோ ஒரு நிகழ்வுல இருந்ததால அவங்களால உடனடியா இந்த விஷயத்தை முதல்வர் ஸ்டாலின் கிட்ட கொண்டு போக முடியல இதனால முதல்வரின் தனி உதவியாளராக இருக்கக்கூடிய தினேஷுக்கு போன் செஞ்சு பிடிஆர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காரு அது முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு போங்க கேபினெட் மீட்டிங்ல பேச வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையும் பப்ளிக் மீட்டிங்ல ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்காரு பிடிஆர் இதை கண்டிப்பா முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு போய் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இதன் பிறகு கூட்டுறவுத்துறை அமைச்சரான ஐ பெரியசாமியே முதல்வரின் கவனத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காரு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணிய பக்கத்தில் வச்சுக்கிட்டே ஐ பெரியசாமி செய்தியாளர் சந்திப்பையும் நடத்தியிருக்காரு ஐபெரியசாமி என்ன விளக்கம் கொடுத்திருக்காருன்னா மக்களும் முதல்வரும் திருப்தி அடையாதான் நாங்க செயல்பட்டு வரோமே தவிர வேற யாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல ரேஷன் கடையை பத்தி தெரியாதவங்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்றது எனக்கு அவசியம் இல்ல அப்படின்றத குறிப்பிட்டு பேசி இருக்காரு பெரியசாமி இதுல இருந்து பிடிஆருக்கு ரேஷன் கடையை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி இருக்காரு ஐ ஏற்கனவே பல்வேறு அமைச்சர்கள் நிதியமைச்சர் பிடிஆர் டி ஆர் பழனிவேல் தியாகராஜனின் செயல்பாடுகளை பத்தி முதல்வருக்கு நெருக்கமானவர்கள் கிட்டயும் முதல்வர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கிட்டையும் புகார் கொடுத்திருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம அண்மையில மதுரை அமைச்சர் மூர்த்தி கூட முதல்வர் ஸ்டாலின் கிட்ட புகார் கொடுத்திருக்காரு பி டிஆரின் செயல்பாடுகளை பத்தி நான் யாருக்கும் அடிமை இல்ல அப்படின்னு தன்னுடைய ஆதரவாளர்களை கூட்டி இருக்காரு பிடிஆர் அதுக்கு அமைச்சர் மூர்த்தி அப்ப நாங்க இருக்கிறோமா அப்படின்னு வெளிப்படையாவே தனக்கு நெருக்கமானவர்கள் கிட்ட கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம பல்வேறு அமைச்சர்கள் தங்கள் துறை சார்ந்த கோப்புகளை தயார் செஞ்சு நிதியமைச்சகத்துக்கு அனுப்பி வச்சாலும் அதுக்கான ஒப்புதல் வராம நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டு தாமதமாவதா வாய்மொழியாக முதல்வர் ஸ்டாலினுக்கு புகார் கொடுத்திருக்காங்க திமுக பொதுச் செயலாளரும் சீனியர் அமைச்சருமான துரைமுருகன் ஏற்கனவே பிடிஆர் பத்தி முதல்வர் ஸ்டாலின் கிட்ட பேசியிருக்காரு பிடிஆர் அறிவு ஜீவித்தனமாக நினைச்சிட்டு பேசுகிறாரு ஆனால் இது மக்கள் கிட்ட நம்மளை பற்றி நம்மளே எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகளுக்கு இவரே எடுத்து கொடுக்குற மாதிரி வேற இருக்கு இவருடைய பேச்சு இது தேர்தல் நேரத்தில் நமக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு துரைமுருகன் முதல்வர் ஸ்டாலின் கிட்ட கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் டி இளங்கோவன் போன்ற சீனியர்களை கடுமையாக விமர்சனம் செஞ்சு ட்விட் பண்ணியிருந்தாரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கொஞ்ச நேரத்திலே அதையும் டெலிட் பண்ணிட்டாரு அந்த சமயத்திலே திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்கள் ரொம்ப கடுமையான புகார்களை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மேலே சொல்லி முதல்வர் ஸ்டாலின் கிட்டையும் கொண்டு போயிருக்காங்க இதையடுத்து சபரிசனை அழைத்த முதல்வர் ஸ்டாலின் சபரிசன் மூலமா ஒரு எச்சரிக்கை மெசேஜ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கும் அனுப்பிச்சிருக்காரு முதல்வரின் கோபத்தின் விளைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஐடி விங்ல மாநில செயலாளர் கட்சி பதவி வந்து இவர்கிட்ட இருந்து பறிக்கப்படுது அதன் பின்னர் தான் அந்த ராஜினாமா செய்யறதா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அறிவிச்சாரு இந்த நிலையில இப்போ வரையும் அவர்கிட்ட எந்த ஒரு கட்சி பதவியும் இல்ல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில மீண்டும் பிடிஆர் வந்து கூட்டுறவுத்துறையை பத்தி பேசியிருக்கக்கூடிய விஷயம் பல அமைச்சர்கள் கிட்ட இருந்து எதிர்ப்பு கிளப்பி விட்டு பிறகு இதை பற்றி அமைச்சர்கள் முதல்வர் ஸ்டாலின் கிட்ட புகார் தெரிவிச்சிட்டும் வராங்க இந்த நிலையில தான் தன்னுடைய தூக்கத்தை கெடுத்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மீது முதல்வர் ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்க போறார் அப்படின்ற கேள்வி கோட்டை வட்டாரத்திலையும் அறிவாலய வட்டாரத்திலையும் எழும்பி இருக்கு ஆக பிடிஆருக்கு எதிராக கிளம்பி இருக்கக்கூடிய இத்தனை புகார்களுக்கு முதல்வர் என்ன செய்ய போறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை